ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வ்ளாகு மார்னிங்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஏன் வந்து ஹாலில் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாறி இருக்குன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து காலையிலேயே எழுந்திரிச்சு ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணனா, அப்போ வந்து சோஃபா எல்லாத்தையும் முன்னாடி போட்டு பின்னாடி சோஃபாவுக்கு பின்னாடி எல்லாம் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு தூத்துருக்கேன். இப்போ வந்து ஹாலை வந்து வீடை வந்து துடைக்க போகிறேன். ஸோ துடைக்கிறதுக்கு வேண்டி சரி பின்னாடி எல்லாமே தொடச்சிடலான்னு சொல்லி இப்போதைக்கு உள்ள இப்படி முன்னாடி எடுத்து போட்டிருக்கேன். இனி தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒதுக்கி போடணும். ஸோ வாங்க இன்னைக்கு வ்ளாகை வந்து நம்ம மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிஞ்சாச்சு. உங்களுக்கு வந்து நான் பிளான் பண்ண செடியோட அப்டேட் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ கார்டனோட அப்டேட் பாருங்கள். இந்த பூவை பாருங்கள். ஸோ இந்த பிளான்ட்டில் அழகாக ஒரு பூ வந்திருக்கு, நறுக்கில் ரெட் கலரில் அழகாக பூத்துருக்கு. ஸோ நான் அது இந்த சைடும் இந்த சைடும் வச்சுருந்தேன்ல, இதில் மட்டும் இப்போ பூத்துருக்கு. அதுக்கப்புறம் இங்கே மழையும் வெயிலும் மாறி மாறி வந்துட்டுருக்கிறதுனால நம்ம ரெயின் லில்லி வந்து டெய்லி ஒவ்வொரு பூ பூத்துரும் அழகாட்டு. ஸோ நம்மளோட ஜெர்மினேஷன் வந்து நான் இது எல்லாத்தையும் தூக்கி மழைனால அதுக்கு மேலே வச்சுருந்தேன்னா இங்கே ஒரு பூனைக்குட்டி வரும். ஸோ நைட்டு ஒவ்வொரு நாளும் அந்த பூனைக்குட்டியோட கால் தடத்தை பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா. ஸோ இதில் ஏறி அதில் ஏறுமா, அப்போ நான் அன்றைக்கி வந்து பார்க்குறேன் ரெண்டு இடத்த தட்டி விட்டுட்டுச்சு, அதனால் அதை தூக்கி சேஃபாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ஜுக்கினி பிளான் பண்ணோம்ல, அதில் வந்து எல்லோ ஜுக்கினி, எல்லோ லாங் ஜுக்கினி மட்டும் வந்துடுச்சு, மற்ற இதுலேயுமே அணக்கத்தையே காணும். அதுக்கப்புறம் இந்த பச்சை கலர் இது க்ரீன் லாங்கில் வந்து ஒரு இது வந்திருக்கு, ஆனால் ஆக்சுவலாக இது ஜுக்கினி கிடையாது, இது வேறு ஏதோ ஒரு செடி வந்திருக்கு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செடி எல்லா இதுலேயும் வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் வெதை வந்து அந்த தட்டுச்சின்னு சொன்னேன் தெரியுமா, அதில் வந்து வெதர் வந்து செதறிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனி வந்து இதில் ஜுக்கினிஸ் எல்லாம் இனி தான் வரும், இந்த இது மட்டும் ஃபஸ்ட்டே அழகாக முளைச்சிடுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே அதே மாதிரி தான், இதில் வாட்டர் மெலனில் வந்து இப்படி தான் எனக்கு வந்து வாட்டர் மெலன் வருமானு எனக்கு ஆக்சுவலி தெரியல. அதுக்கப்புறம் காந்தாரி மிளகாலையும் காந்தாரியில் என்ன ஒன்று வந்திருக்கு ஸோ தெரியல எனக்கு. ஸோ பெருசாக வேறு எதுலேயுமே இதில் வந்து அப்டேட் இருந்த மாதிரி இல்லை, அது அது அந்தந்த செடி தான் முளைச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஸ்ட்ராபெரி என்ன இருக்குல்ல, ஸ்ட்ராபெரி இப்படி தான் வரும். ஸோ இதில் ஒரு ஸ்ட்ராபெரி, ரெண்டு ஸ்ட்ராபெரி வந்திருக்கு. ரோஸ்மெரியிலையும் கொஞ்சம் முளைச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட இது தான் நினைக்கிறேன், அந்த சோப்பு கலரில் போட்டது தான் நினைக்கிறேன், ஆனால் ஷியராக எனக்கு தெரியல அதுவாக இல்லைன்னா வேறு ஏதோ ஒன்று போட்டேன், சீடு ஏதோ ஃப்ளவரிங் பிளான்ட் போட்டேன் அதுவான்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து நம்ம ஜெர்மினேஷனோட ப்ராசஸ். ஸோ நான் வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் க்ரோ பேக் இருக்குல்ல, ஒரு ரேஸ்டு பெட்டு மாதிரி செட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய க்ரோ பேக் வாங்கி இங்கே செட் பண்ணோம். செட் பண்ண அடுத்த நாளே பயங்கர மழை. இதில் இந்த ரெண்டு செக்ஷன்லேயும் வந்து இதில் பீட்ரூட் வச்சுருக்கேன், இதில் வந்து பாக் சாய். ஸோ அது வந்து ஜெர்மினேட் ஆகிடுச்சு. பாக்சாய்ங்கிறது வந்து சைனீஸ் லெட்யூஸ் மாதிரி. ஸோ அது வந்து இதில் ஃபுல்லாக இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் தான் வைக்க போகிறேன், ஸ்விஸ் சாடு, பாக்சாய் அந்த மாதிரி அதுதான் செட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து இனி கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் கழிச்சு தான் சீடு போடணும். இப்போதைக்கு இந்த ரெண்டும் வச்சுருக்கேன். என்னடா இந்த பீட்ரூட் போட்டேன்னா, நான் வரேன்டா. பீட்ரூட் சீட்ஸ் வந்து கொஞ்சம் வளர்ந்துருந்தா அதை வந்து திருப்பி இதில் கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். நண்டா நான் வந்துட்டேன்டா, அது வளர்ந்துட்டுருக்கு. ஸோ பயப்படாத பயப்படாதாம்மா, வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி போட்டிருந்தேன், அதுவுமே எல்லாமே வந்துடுச்சு. தூக்கு என்ன வேணும் உனக்கு, இங்கே வாரேன் வா 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 வண்டா. அதே மாதிரி இதுலேயுமே முள்ளங்கி போட்டிருந்தேன், இதுவும் வளர்ந்துருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம இதெல்லாம் பிடிச்சிடுச்சு. வெண்டைக்காய் இந்த ரெண்டும் மட்டும் வாடி போயிருக்கு, ஏன்னு தெரியல. மஹி எதுக்கோ கூப்பிடுதா, எதுக்கு கூப்பிடுதா மஹி? எங்க நண்டு, எங்கம்மா, எங்க எங்க பார்த்த நீ, எங்க பெருசா இருந்துச்சா? வா வந்துடும் அம்மாட்ட வந்துடும். இதை உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க. இது வந்து எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க, அவங்க வந்து எனக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து எனக்கு அனுப்பி வச்சாங்க. ஸோ ஆக்சுவலி எனக்கு இது வந்து இன்டோர் ஸ்னேக் பிளான்ட்டு, இன்டோரில் வைக்கக்கூடிய பாட் என்கிட்ட இல்லை, அதனால ஒரு பாட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்ததுக்கப்புறம் இதை வந்து உள்ளே தூக்கி வைப்பேன். ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல வச்சுருக்கேன் நான். இதுவும் கொடுத்து விட்டாங்க, இதுவும் கொடுத்து விட்ருக்காங்க, நல்லா இருக்கலாம்.
பாக்ஸை இதுவும் நான் வந்து வாடிடக்கூடாதுன்னு இப்போதைக்கு இந்த இடத்துல வச்சுருக்கேன். இனி வந்து பாட்ஸ் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அதை இன்டோரில் வைக்கணும். இது எல்லாமே இன்டோர் பிளான்ஸ்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கார்டன் அப்டேட். வாங்க அப்படி இன்றைக்கி விலாக் கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நான் இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு போகணும். அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு விலாக் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பார்சல் வந்துச்சு. ஸோ ஒருத்தவங்க வந்து ஆஷியான்னு, நான் இவங்களோட க்ளோதிங் ஸ்டோர் பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஆஷியா த பைக்கூச்சர்னு, ஸோ இவங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மஹாக்கும் மஹிக்கும் க்யூட்டு ரெண்டு டாப்ஸ் அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து மஹாக்கு, இதே மாதிரி மேட்சிங் ஆட்டு மஹிக்கு. சரி, ரொம்ப ஸ்வீட் அவங்க, இங்கே பாருங்க. ஸோ எனக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லானது, எனக்கு கிட்ஸ்க்கு போட ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு லெட்டருமே கூட அனுப்பியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து எப்போவுமே வந்து உங்கள் லெட்டர்ஸ் எல்லாம் ரீட் பண்ண ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ நீங்கள் வந்து இவங்களோட ஸ்டோரை போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இவங்களோட ட்ரெஸ், இந்த ஃப்ராக் வந்து, திஸ் பர்டிகுலர் ஃப்ராக் வந்து 150 ருபீஸ் தான் இது. அதே மாதிரி அவங்களோட எல்லா அவுட்ஃபிட்ஸுமே வந்து 79 to 299. நல்லாயிருக்கா? ஆ, போட்டு தரேன்னா உனக்கு. ஸோ 299 ரேட்டு அப்படின் தான் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து வெப்சைட்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லைடா, ஆஷியா ஆன்லைன் .com. அதுக்கப்புறம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் இது வந்து ஆஷியா க்ளோத்திங் ஸ்டோர். ஓகே, ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகிறச்சே இதை தான் வந்து மகா மஹிக்கு போட போகிறேன். ஸோ மஹி குட்டிக்கு அந்த ட்ரெஸ்ஸு போட்டேன். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு மஹி சுத்து. ஸோ மகா வந்து இப்போ அவங்க அப்பா கூட வெளியே போயிருக்கா. மகா வந்தோடனே மகாக்கும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடணும். ஸோ மஹி இங்கே வாடா, ஒருக்கா கான் இங்கே வா. ஸோ மஹிக்கு வந்து இதை வந்து ஃப்ராக் மாதிரியே நான் போட்டிருக்கேன். மகாக்கு வந்து அது கொஞ்சம் கட்டையாக இருக்கும் அந்த டாப்ஸ், அதனால அது டாப்ஸ் மாதிரி போட்டுட்டு கீழே ஏதாவது லெக்கிங்ஸோ பேண்ட்ஸ் ஏதாவது போடணும், ஷார்ட்ஸ் அந்த மாதிரி. அழகா இருக்கிய மஹி, உனக்கு பிடிச்சிருக்கா ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? இந்த கிஃப்ட் தந்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ ஆன்டி சொல்லு. சொல்ல குட்டி போ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து குயிக்காட்டு ஒரு லஞ்ச் பண்ண போகிறேன் சதீஷுக்கு. ஸோ இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஃப்ரையரில் வந்து ஃப்ரைடு சிக்கன் பண்ண போகிறேன். சிம்பிளானது. ஸோ இதில் சிக்கன் பீசஸ் வச்சுருக்கேன், அதில் சால்ட்டும் பெப்பரும் மட்டும் போட்டிருக்கேன். சிக்கன் மேரினேஷன் அப்சல்யூட்லி உங்கள் இஷ்டம் தான். ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர். ஸோ இது வந்து நீங்கள் வந்து அந்த ஆரிகானோ அந்த மாதிரி ஹர்ப் போட்டு வைக்கணுன்னாலும் வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கொஞ்சம் இந்தியன் ஐஸ்கில், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா பொடி. ஸோ இந்தியன் ஃப்ளேவர்ஸ் வந்து போட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறம் எக்கு, ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க பைண்டிங்க்கு வேண்டி. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு, இவ்வளோதான். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். ஸோ எப்போவுமே அது வந்து நல்ல ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆயில் இருக்குல்ல, இது வந்து ஏர் ஃப்ரையரில் நம்ம பண்ணுறதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், மகா மகா வர்றதுக்கு வேண்டி மஹி வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா. என்ன பண்ணா மகா, இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து இங்கே ஒழிச்சு வச்சுருக்கா. வச்சுட்டு நம்ம அக்கா வந்தோடனே சர்ப்ரைஸ் அப்படின்னு கணிச்சா. நல்லா இருக்க மகா? ஒரு ஆன்ட்டி அனுப்பியிருக்காங்க, தேங்க்யூ சொல்லிடு. அக்கா சர்ப்ரைஸ் பண்ணிய, நீ என்ன பண்ண, நீ பண்ணனியா சர்ப்ரைஸ்? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர் இருக்குல்ல. ஸோ ஏர் ஃப்ரையரை வந்து 190 டிகிரி செல்சியஸ்க்கு நான் வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஹாட்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து சிக்கனை வச்சுருவோம். அதுக்கிடையில் இந்த சிக்கனை வந்து கோட் பண்ணுறதுக்கு நான் இங்கே பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த சிக்கனை இதில் கோட் பண்ணிவிட்டு அதில் வைக்க போகிறோம். ஓகே, இப்போ ஏர் ஃப்ரையர் நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த சிக்கனை கோட்டிங் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே வச்சிடலாம்.
ஸோ இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஏர் ஃப்ரையருக்குள்ளாடி வச்சிடறோம். ஓகே, ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுறேன். ஓகே, நான் அந்த சிக்கன் வந்து இது பண்ணேன்ல, அது எல்லாத்தையும் நான் வந்து ஏர் ஃப்ரையரில் லைட்டாக ஆயில் ஒரு டீஸ்பூன் ட்ரிசில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நான் எவ்வளோ நேரம் குக் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20-25 minutes. நான் 25 minutes இப்போ செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது குக் ஆகி எப்படி கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காணிக்கிறேன் நான். ஃப்ரைட் சிக்கன், ஸோ அல்வா, இது வந்து எங்கள் மாமா ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்களா, அவங்க வந்து வாங்கிட்டு வந்தாங்க. மகா கானி ட்ரெஸ்ஸு இங்கே பாருங்க. ஸோ ரெண்டு குட்டீஸும் சூப்பர் க்யூட்டாக இருக்குது. என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும் இங்கே காணிங்கடி? சாலட் வேணுமா? அம்மா செஞ்சு தரேன். இங்கே பாரு அம்மாவை. ஸோ நம்மளோட ஏர் ஃப்ரையர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ நம்மளோட கிறிஸ்பி சிக்கன் எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக குக் ஆயிடுச்சு. ஸோ இது இதுலேருந்து எடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக ஏர் ஃப்ரையரில் வந்து சிக்கன் வந்து கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் டொமேட்டோ சூப்பும் தான். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கனும் டொமேட்டோ சூப்பும் தான். சூப்பர் லஞ்ச், ஹெல்த்தி லஞ்ச். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து சதீஷ் வந்து ஷாப்பிங் போயிருந்தாங்க. ஸோ நைட் வந்து ஷாப்பிங் போயிட்டு எல்லா திங்ஸையுமே அப்படியே வச்சுட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் கொடுக்குறேன். ஸோ ஷாப்பிங் ஹால் வந்து இப்போ பெருசாக வந்து இந்த க்ரோசரிஸுக்கெல்லாம் உங்களுக்கு காணிக்கிறது இல்லை, அதனால் இந்த வாட்டி காணிக்கலாம் அப்படின்ட்டுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஜம்போ பாட்டில் டெட்டால். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1 liter நினைக்கிறேன். ஆமாம், 1 liter. ஸோ இது வந்து இது தான் இப்போ யூஸ் பண்ணி ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணுறோம், அதனால் டெட்டால். அதுக்கப்புறம் வெளியே உள்ள ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெகுலர் லோஷன், அப்புறம் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பன்னீர், அப்புறம் கேரட், பொட்டேட்டோ. ஸோ இது வந்து சதீஷோட பர்ஃப்யூம். அதுக்கப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் 2 packets க்ரீன் டீ. ஸோ க்ரீன் டீ சுத்தமாக முடிஞ்சிருச்சு. யூஸ்வலாக அந்த பெரிய ஜம்போ பேக் தான் வாங்குவோம், அது இல்லை, அதனால் வந்து இந்த சின்ன பேக் 25 bags உள்ள க்ரீன் டீ. ஸோ இது வந்து 50 எங்களுக்கு டோட்டலாக ஒரு 1 month வரைக்கும் போகும். ஏன்னா டெய்லி 2 cups க்ரீன் டீ குடிப்போம், அதனால் 2 cups இல்லையே, ஆமாம், நான் 1 cup, சதீஷ் 1 cup, அப்போ 2 bags எடுப்போம். ஸோ அதனால் 1 month அந்த ரேஞ்சில் போகும். அதுக்கப்புறம் மஹி குட்டியோட ஃபேவரட் மார்ஷ்மெலோ, அது வாங்கினோம் 2 packets. அதுக்கப்புறம் 2 packets மஷ்ரூம், அது சாமிக்கு சாம்பிராணி கப்பு. அதுக்கப்புறம் இட்லி பொடி 1 packets. அதுக்கப்புறம் சூடம், இது வந்து அந்த கடலை உண்டுல்ல அது. அதுக்கப்புறம் மகா மஹிக்கு சாக்லேட்ஸ் கொஞ்சம், வேர்க்கடலை. அதுக்கப்புறம் இதுதான் வந்து என்ன சொல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும், குட்டீஸ்க்கும் பிடிக்கும், வேஃபர் பிஸ்கெட்ஸ் இருக்குல்ல, அதில் வெண்ணிலாவும் ஸ்ட்ராபெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு 1 packet சாம்பிராணி, இது ஞாபகம் இருக்கா, நாஸ்டால்ஜிக் பிஸ்கெட்ஸ் லிட்டில் ஹார்ட்ஸ், இது இப்போ இன்னும் இருக்காது. ஸோ இது சின்ன வயசில் வந்து இதை தான் வாங்கி வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அதில் 1 packet வாங்கி, ஆனால் இது புஃபுன் இருக்கும்ல, ஏன் இப்போ காற்று இல்லாமல் இருக்குது காற்று. ஸோ லிட்டில் ஹார்ட்ஸு என்ன வேணும் உனக்கு? ஆ, மஹியோட இப்போ லேட்டஸ்ட் ஃபேவரட் ட்ரெஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான், இதை தான் எடுத்து எடுத்து போடுவான். அந்த பிங்க்கை ஒழிச்சு வச்சோன்னே இப்போ இவ்வளோ இவளோட ஃபேவரட் ட்ரெஸ் இது தான். அதுக்கப்புறம் கேப்சிகம், ஸோ இதில் உள்ள சீடை எடுத்து வைக்கணும்னு இருக்கேன், எல்லோ கேப்சிகம் வந்து போடுறதுக்கு. ஆமாம், கிட்டத்தட்ட அவ்வளோதான். அதுக்கப்புறம் எறும்பு பொடி வாங்கணும், கார்டனில் வந்து ஃபுல்லாக நிறைய எறும்பு புத்து இருக்கா, அதனால் அதில் போடுறதுக்கு வேண்டி எறும்பு பொடி. ஸோ இதுதான். இங்கே பாருங்க மஹி, நீயே வச்சுருக்க தலையில் ரெயின் லில்லி எடுத்து தலையில் வச்சுருக்கா, க்யூட்டாக இருக்கிய. ஸோ இதுதான் சின்ன ஷாப்பிங் ஹால்,
வாங்க அப்படி நம்ம vlog continue பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வீடியோ வந்து நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட திருப்பி நிறைய வாட்டி கேட்டிருந்தீங்க அனுஷாவை சொல்லி மேக்கப் வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு. ஸோ அனுஷா வந்து இப்போ எங்கேயோ போகிறதுக்கு கிளம்பிட்டுருக்கா, அதனால வந்து குயிக்காக அவளோட சிம்பிள் மேக்கப் வ்ளாக் தான், மேக்கப் ப்ரொட்டீன் தான் உங்களுக்கு அனுப்பி போகிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன போடுறேன், மாய்ஸ்சரைசர் நியூட்ரி ஜெர்ம் மாய்ஸ்சரைசிங் லோஷன். வெளியே போகும்போது சும்மா ஷாப்பிங் எல்லாம் போவேல அப்ப பண்றது. அப்போ நான் ஒண்ணுமே போட மாட்டேனே. ரொம்ப நடிக்கதறி பண்ணு, சிம்பிளா என்ன பண்ணுவேன்னு காணி. இங்க பாருங்க ஒண்ணுமே போட மாட்டேன்னு சொல்லி எல்லாம். நான் வந்து வெளியே வந்து கல்யாண வீட்டுக்குலாம் போறது. சரி, ஒரு சிம்பிள் மேக்கப் தான். மாய்ஸ்சரைசிங் லோஷன் நெக்ஸ்ட். அது என்னது? நீ போட்டுட்டு அந்த பிரைட் தா கேங்கிட்ட. லிப்ஸ்டிக் ஐட்டம். கலர் பார். கலர் பாரோட ப்ரைமர். அது எதுக்கு போடுங்க? ஸ்கின்ல போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி ஸ்மூத்தா இருக்கும். ஃபவுண்டேஷன் போட்டா போர்ஸ் ஸ்மூத்தா இருக்கும். ஃபவுண்டேஷன் போட முன்னாடி இத போட்டுட்டு போட்டீங்கன்னா ஸ்கின் வந்து உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கும். இது ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் இது வந்து L'Oreal Paris True Match Super Blendable Foundation. Okay. அது என்னது? அது என்ன ப்ரஷ்? சாதா ப்ரஷ். சாதா ப்ரஷ் வச்சு பாருங்க. ஓகே, அதை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறா. காஜல். காஜல் ஜெல் லைனர். காணி இங்க்லாட். எங்க வாங்கின இதெல்லாம்? எங்க நீ வாங்குவ? நைக்கால. ஓகே, மகா நீ போடுறது இதெல்லாம். சரி, ஐலைனர் ஜெல் லைனர் எப்படி போடுதான்னு உங்களுக்கு காணிக்கிறேன். கண்ணாடில காணிக்கி. ஓகே, அந்த ப்ரஷ் இதுக்குள்ள ப்ரஷ். ஸோ ஒரு ஐ ஐ இதுக்குள்ள ப்ரஷ்ஷை வச்சு போட்டுறோம். பேய் மாதிரி இருக்க. பா, யாருப்பா இந்த பொண்ணு? பாக்க பேய் மாதிரி இருக்கா? அழகா இருக்கிய நீ. வாய் தொட நீ. ஃபிளாட் ப்ரஷ். ஃபிளாட் ப்ரஷ் கீழே. அப்ப நீ காஜல் எல்லாம் போட மாட்டியோ? இந்த ஐ இதை வச்சு எல்லாம் போட்டுருவியோ? அடுத்து மேல மேல உள்ள வாட்டர் லைன் வரைஞ்சு. அவ்வளவுதான். சரி, லிப் லைனர். ஓகே, இது என்ன ஷேடு? பிரவுனா? அதுதான்
இது என்னது அடுத்து நீ என்ன பொடியான்னு உனக்கு தெரியலையா ஒன்றும் பண்ணலண்ணா அவ்வளோதானா இனி கம்மல் இது என்னது இது ப்ளஷ் கான்டூர் போடலையா இதெல்லாம் போடு இது சிம்பிள் மேக்கப் இல்லை சரியா இது நான் வெளியே கிளம்பும் போது தான் இதெல்லாம் போடுவேன் ஆமாம் அது இல்லை வெளியேனா ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா அப்போ இது நான் ஃபங்க்ஷன் மேக்கப்னு போட்டுறேன் சரியா இது என்ன போடுங்க இது வந்து நோஸ் கான்டூர் ஓகே நோஸ் கான்டூர் பண்ணுறதுக்கு அது என்ன ப்ராடக்ட் காணி கான்டூர் பேலட் மாஸ்டர் கான்டூர் இதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் அப்புறம் ப்ளஷ் இதெல்லாம் இங்கே தானே வாங்கினேன் எனக்கு அந்த லிங்க் கொடு என்ன ப்ளஷ் சரியா ஆ ப்ளஷ் ப்ளஷ் பண்ணி நம்ம சீக்ஸை வந்து பிங்க் ஆக்குறோம் அப்புறம் பொட்டு கனி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அனுஷாவோட ஃபினிஷ்ட் மேக்கப் வந்து லுக் இது தான் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மேக்கப் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அனுஷா பண்ணி காணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து இங்கே வீட்டுக்கு வரும்போது நான் வந்து அனுஷாவோட மேக்கப் வீடியோஸ் வந்து எடுத்து போடுறேன் ஓகே ஸோ இதுதான் லுக் சூப்பராக இருக்கலாம் சிம்பிள் எலிகண்ட் நீட் என்னது மஹி அது என்னது மஹி மஹி இது என்னது ரப்பர் பேண்டா சிந்தாத சிந்தாத ஐயையே சாண்டா கிளாஸ்